வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் கிட் ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இட்லி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து சாயங்காலம் ஸ்நாக்குக்கும் சரி, இல்லை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். நான் வந்து 100 கிராம் பவுடர் பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன், 3/4 கப். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து வடிகட்டிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும், அதுக்காக தான். பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சதும் இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் வந்து 10 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். அது முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் இதில் வந்து 20 போல் உலர்ந்த திராட்சை கிஸ்மிஸ் பழம், கூடவே 2-3 டேபிள்ஸ்பூன் போல் துருவுன தேங்காய். தேங்காய் வந்து நமக்கு வேண்டாம்னா தேங்காய் எல்லாமே பண்ணலாம். தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வரட்டும். இப்போது இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இட்லி கேக்குக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் இல்லைனா சிவப்பு அவல் ரெண்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். 1 கப் அவல் இதை வந்து வெள்ளை பாகுலே சேர்க்குறேன். கூடவே 1 கப் ரவை. நான் வந்து ரொம்ப ஃபைனான ரவை எடுக்கலை, கொஞ்சம் அந்த கோர்ஸாக இருக்கும்ல அதான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ரெண்டுமே பயன்படுத்தலாம், வறுக்க எதுவுமே இல்லை, அப்படி தான் எடுத்திருக்கேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, தேங்காய் அதையும் அப்படி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து தேவைப்படுற தண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தேவையில்லை, ஏன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். போதும், இதை வந்து நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறி நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இப்போது 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதில் சேர்க்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சோடா உப்பு எடுத்திருக்கேன். சோடா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக லைட்டாக வரும். சோடா உப்பு இல்லாமல் நம்ம பண்ணலாம். சோடா உப்பு சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன். 1 கரண்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத வந்து 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாகவே போதும். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து நம்ம சோடா உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி எடுத்தது. மீதி இருக்கிறதுல அப்படியே வச்சிட போகிறேன். எல்லாத்தையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா ஒரு விரல் வச்சு லைட்டாக நம்ம வந்து அப்படியே ஷேப் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நமக்கு 10-12 பீஸ் கிடைக்கும். இப்போ இட்லி குக்கரில் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடணும். இது வந்து கிட்டத்தட்ட 8-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இப்போது 8 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, ரெடி ஆகியிருக்கும். இது வந்து நம்ம சோடா உப்பு போடாமல் பண்ணது, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. மீதி எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இது ஆறினதுக்கப்புறமா நான் பிச்சு காமிக்கிறேன். இதை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம சோடா உப்பு எதுவும் சேர்க்காதது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் அந்த திக்காக இருக்கும். இது வந்து நம்ம சோடா உப்பு சேர்த்தது. இதை வந்து பிக்கும் போதே வந்து அவ்வளவு லேஸாக இருக்கும், ஏன்னா வந்து அது நல்லா அந்த சாஃப்டாக அழகாக வரும், வந்து இன்னும் நல்லா லேஸாக அழகாக வரும். டடா, நம்மளோட இட்லி கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம பேக்கிங் பவுடர் போடாதது. இது வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே அந்த கேக் மாதிரி இருக்கும், அந்த டெக்ஸ்சர், அப்புறமா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.